வெல்கம் டு கெம் சீரீஸ். போன வீடியோவில் நம்ம பிஎஸ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இன் அப்ராட் பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி யூனிவர்சிட்டிஸை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் நம்ம என்ன ஸ்கில்ஸ் அதுக்காக உருவாக்கிக்கணும், என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணுன்றதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் நீட் டு பி கிளியர்ட். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது IELTS, TOEFL கிளியர் பண்ணிட்டு தாங்க அட்மிஷன் போட முடியும். ஆனால் சில கண்ட்ரீஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஒரு கோர்ஸாகவே நடக்கும். நீங்கள் இங்கே கிளியர் பண்ணாமல் போனால் அங்கே போய் அந்த கோர்ஸ் எடுத்து படித்து கிளியர் பண்ணலாம். அங்கே போய் அந்த கோர்ஸ் எடுத்து படித்து நமக்கு வருஷங்கள் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஃபாரின்ல உங்களுக்கு செலவும் அதிகமாக இருக்கும். உங்களால் உங்கள் மேஜர் சப்ஜெக்டில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் இங்கேயே அதை கிளியர் பண்ணிட்டு போகிறது தாங்க சிறந்தது. அதுக்கப்புறம் GRE இல்லைனா GMAT எக்ஸாம்ஸ். இது ஸ்டூடெண்ட்ஸோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது பகுப்பாய்வு திறன் சோதனைக்கான எக்ஸாம். மிக சிறந்த சில யூனிவர்சிட்டிஸில், அதுவும் குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் மட்டும் இந்த மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்கள் IELTS ஆர் TOEFL இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா குறைந்தபட்சம் 3 மாதமாவது தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு ஆங்கிலம் மிக எளிமையானது, அதனால நமக்கு பயிற்சி வேணாம்னு நினைக்கிறது தப்பு. ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 வரை ஆகும். அதனால் நல்ல பயிற்சி அடைஞ்சிட்ட பிறகு தேர்வு எழுதுறது தாங்க சிறந்தது. GRE எக்ஸாம் பற்றி சொல்லணும்னா 320 marks இருக்கும். நீங்கள் 300+ வாங்கினாலே ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைல், அதாவது சுய விவரத்தோட மதிப்பையும் அதிகரிக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டிஸில் GRE கேட்கல, IELTS இல்லை TOEFL-ஓட மார்க்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்கன்னு GRE ஸ்கோர்ஸ் வேணாம்னு நினைக்க வேண்டாம். நல்ல GRE ஸ்கோர்ஸ் வச்சுருந்தா உங்கள் மதிப்பே வேற, உங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஃபாரின்ல MBA பண்ணணும்னு நினச்சா, அதுவும் சிறந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு போகணும்னா கண்டிப்பாக GMAT-ன்ற எக்ஸாம் எழுதியிருக்கணும். கூடவே இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் கிளியர் பண்ணியிருக்கணும். யூனிவர்சிட்டி செலெக்ஷன், எப்படி யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுக்கிறதுன்றதை பற்றி இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். உலகத்தில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு. ஒரு ஒரு கண்ட்ரீஸ்லையும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அதில் எப்படி நமக்கு ஏற்ற யூனிவர்சிட்டிஸை தேர்ந்தெடுக்கிறதுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் இந்தியாவில் மாஸ்டர்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு MS வெளிநாட்டிலையும் போடுவாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் மாஸ்டர்ஸ் ஃபாரினில் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டா அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா நிறையா பேர் அங்கே இல்லைனா இங்கன்ற மனநிலைக்கு ஆளாகி ஃபாரின்க்கு அதிக கவனம் செலுத்த மாட்டாங்க. உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் மாஸ்டர்ஸ் பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு உங்கள் கோர்ஸ் இருக்குதுன்றத பார்த்து ஷார்ட்லிஸ்ட், அதாவது சிறுபட்டியல் செய்து கொள்ளவும். ஏன்னா அங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அந்த யூனிவர்சிட்டிஸ்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்கள் கோர்ஸ், நீங்கள் படிக்கிற கோர்ஸ் இருக்குதான்றத பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும். பிறகு ரேங்கிங், அதாவது தரவரிசைப்படியும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும். அதன் பிறகு நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ண யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயும் ரிசர்ச், ஆராய்ச்சி எப்படி இருக்குது, லொக்கேஷன், அந்த இடம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குமா, வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அப்புறம் அங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ், அவர்களோட ரிசர்ச் ஏரியா, அது அவங்களோட ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த்னா எப்படி இருக்குது, அதன் பிறகு நமக்கு தகுந்த தகுதி வரம்பு, அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குதா அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்க்குன்றதை பார்த்துட்டு 5 universities நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன் 5 universities நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்ளிகேஷன் செலவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம 5 universities ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அது அந்த 5 universities எல்லாத்துக்குமே நம்ம அப்ளிகேஷன் போட போகிறோம். அதில் 2 universities உங்கள் தகுதி வரம்புக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க. மீதி 2 universities பார்டர் ரேஞ்சில் செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு IELTS ஸ்கோர் 8 கேட்குறாங்க அந்த 2 universitiesக்கும். ஆனால் நீங்கள் 7.5 or 7 எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரியான யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்டர் ரேஞ்சில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்.
அப்புறம் மீதி ஒரு யூனிவர்சிட்டிஸ் உங்கள் ட்ரீம் யூனிவர்சிட்டியாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற 5 யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்ளிகேஷன் போடுங்க. அதிர்ஷ்டவசமாக கூட நீங்கள் விரும்பின யூனிவர்சிட்டிஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொஃபைல் டெவலப்பிங். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் போதாது, அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி சிறந்த ப்ரொஃபைல் அதாவது சுய விவரத்தையும் நம்ம மேம்படுத்த வேண்டும். நீங்கள் பிஎஸ்சியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும், அதாவது 8 அல்லது 8.5 ஜிபிஏக்கு மேலே இருக்கணும். ஃபாரினில் நம்ம ஸ்டடீஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, கூடுதலாக அந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றத அதிக சதவீதமாக பார்ப்பாங்க. அதனால் உங்கள் பிஎஸ்சி ஜிபிஏ குறைவாக இருந்தாலும் கூடுதல் ஆற்றல்கள் வைத்திருந்தாலே போதும், உங்களுக்கு அங்கே சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. கூடுதல் ஆற்றல்கள் அது என்னதுன்னு பார்த்தா இன்டர்ன்ஷிப்ஸ். நீங்கள் பிஎஸ்சி படிக்கும்போது சம்மர் வெக்கேஷன்ஸில் 2 அல்லது 3 இன்டர்ன்ஷிப்ஸாவது பண்ணியிருக்கணும், அது மிக சிறந்தது. அல்லது 1 இன்டர்ன்ஷிப்பாவது நீங்கள் பண்ணியிருந்தா ரொம்ப சிறப்பு. சில யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வேலை அனுபவங்களை கூட பார்ப்பாங்க, அதுக்காக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் மிக சிறந்தது. பேப்பர் பப்ளிஷிங். உங்களோட ஆராய்ச்சியை ஒரு பேப்பராக வெளியிட்டிருந்தா அதுவும் உங்களோட ப்ரொஃபைலை மேம்படுத்தும். பிஎஸ்சின்றதுனால பேப்பர் பப்ளிஷிங் அவ்வளோ முக்கியமானதாக கருத மாட்டாங்க. பிறகு மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அதாவது நீங்கள் எதுக்காக இந்த கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணீங்கன்றதை பற்றி எழுதணும். உங்கள்கிட்ட இந்த முன்னாடி நான் சொன்னது இந்த பிஎஸ்சியில் நல்ல ஸ்கோர், இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், பேப்பர் பப்ளிஷிங், இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது எதுவுமே இல்லைனா கூட உங்களோட எஸ்ஓபி அவங்கள கவர்ந்தாலே உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், ஏதாச்சும் காம்படிஷன்ஸில் பங்கேற்றிருந்தாலும் உங்கள் மதிப்பை அதிகரிக்கும். எந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு எந்த எக்ஸாம்ஸ் எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்றத பார்த்துட்டு எழுதி கிளியர் பண்ணணும். ஜிஆர்இ, டோஃபில், ஐஇஎல்டிஎஸ்னா. கடைசியாக கண்ட்ரி லாங்குவேஜ். நீங்கள் அவங்க மொழியை கண்டிப்பாக பயிலணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு பேசிக் லெவல்லையாச்சும் கற்று வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஓபி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். நம்ம ஏன் இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணோம், நம்ம ஏன் இந்த கண்ட்ரியை இந்த கோர்ஸை நம்ம எடுத்தோன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணும்போது நம்ம இதை அனுப்பணும். இதை பார்த்து கூட நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அவங்க எத்தனை வேர்ட்ஸில் நம்மளை விவரிக்க சொல்லியிருக்காங்களோ அத்தனை வேர்ட்ஸ்க்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன விதிகளை கரெக்டாக கடைபிடித்து எழுதியிருக்கணும். நாளைக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட், அதனால இன்னைக்கு நைட் எழுதணும்னு அவசியமே இல்லை. குறைந்தபட்சம் 1 வாரமாவது எழுதி திருத்தி பிறகுதான் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் இது உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டிக்கு கூட தேர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. சரி, எப்படி எழுதுறதுன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். உண்மையை மட்டும்தான் கூற வேண்டும். நம்ம ஏதாச்சும் அவங்கள ஏமாத்தலாம்னு நினைச்சு பண்ணா அது நமக்கே தவறா முடியும். ஆங்கிலம் பிழை இல்லாமல் எழுதணும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சென்டிமெண்டலாக நம்ம எழுதுனா அவங்கள கவர்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. நம்ம துன்பத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறோன்றத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க தவிர, நம்ம சென்டிமெண்டலாக எழுதுனா உடனே அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மெயினாக ரிலீஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ் இதை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம கண்ட்ரியில் எனக்கு பண்ண பிடிக்கலை, அதனால உங்கள் கண்ட்ரிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்னு நம்ம தாய்நாட்டை பற்றி குறையும் கூறக்கூடாது. அதே சமயம் அவங்களோட நாட்டை பற்றி அதிகமாக நிறையும் கூறக்கூடாது. மொத்தத்தில் நீங்கள் எதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்தீங்க, அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபி, அப்புறம் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த எஸ்ஓபிஸ்க்கு கூகுளில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதனால் எல்லாத்தையுமே நிறைய ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட எஸ்ஓபியை நிறைய டைம் எடுத்து எழுதணும். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரேங்கிங், அதாவது நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் ரொம்ப சிறந்ததாக இருக்குது அப்படின்றத ரேங்கிங் பிரகாரம் வச்சுருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ரேங்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி, இது யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெக்கர்லியில் இருக்கு, அதுவும் யூஎஸ். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இது நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுவும் யூஎஸில் இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இது யூகேல இருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இதுவும் யூஎஸில் இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபர்ட் யூகே. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் NUS சிங்கப்பூரில் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டிஸ்க்குனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ் யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே ஜிஆர்இ மார்க் ரொம்ப ஹையாக கேட்பாங்க. ஜிஆர்இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஜிஆர்இயும் இருக்குது, ஜென்ரல் ஜிஆர்இயும் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லனா ஃபஸ்ட்டு 3 ரேங்கிங்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் கண்டிப்பாக சப்ஜெக்ட் ஜிஆர்இ மார்க் ரொம்ப அதிக லெவலில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸில், இந்த ஸ்லைடில் இல்லாத யூனிவர்சிட்டிஸில் கூட ஜிஆர்இ மார்க்ஸ் கேட்பாங்க. எம்எஸ் இன் ஜெர்மனி, ஜெர்மனியில் நீங்கள் எம்எஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கணும், அப்புறம் உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியும் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் எம்எஸ் ஜெர்மனியில் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஒரு பேசிக் நாலேஜ் ஆகுது அந்த லாங்குவேஜில் கற்று வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கிரெடிட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அங்கே உங்களுக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கும். இந்த 3 நீங்கள் கம்பல்சரியாக அங்கே கோர்சஸாக தேர்ந்தெடுக்கணும். ஆனால் எல்லா டாபிக்ஸுமே அதில் படிக்கணுன்றது அவசியமே கிடையாது. இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 டாபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் 2 இல்லைனா 3 டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. எல்லா டாபிக்ஸுமே படிக்கணுன்றது அவசியமே இல்லை. அதே தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் அதே தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும். 3 டாபிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதில் ரொம்ப டெப்த் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸும் நீங்கள் வந்து அங்கே நிறையா தேர்ந்தெடுத்துக்கலாம். என்னென்னா இருக்கும்னா அஸ்ட்ரானமி, இங்கிலீஷ், இதெல்லாம் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்டில் வேணாலுமே நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம். மொத்தம் அங்கே 4 செமஸ்டர் இருக்கும். 3 செமஸ்டர் அங்கே கிளாஸ் ரூம்ஸில் நடக்கும், இன்னொரு 1 செமஸ்டர் வந்து நீங்கள் தீசஸ் எழுதுறதுக்காக உங்களுக்கு விட்டுருவாங்க. தீசஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் அங்கே ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, அந்த யூனிவர்சிட்டியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்டர்ன்ஷிப்ஸ், அதாவது வெளியில் போய் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் மட்டும் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஒரு செமஸ்டர் லீவ்லையுமே நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வச்சுருந்தா உங்களுக்கு கிரெடிட் ஹாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே நீங்கள் எம்எஸ் முடித்தோடனே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றதே கிடையாது. இந்தியாவில் நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு டிகிரிக்கு முடித்தோடனே, ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸே கிடையாது. நம்ம தான் போய் அங்கே ஜாப்க்கு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெர்மனியில் நீங்கள் எம்எஸ் முடித்தோடனே உங்களோட வீசா 18 இருக்கும். அந்த 18 நீங்கள் ஜாப் அங்கே தேடலாம், அப்படி இல்லைனா அங்கே வேறு ஏதாச்சும் படிக்கணும்னா கூட நீங்கள் அங்கே முயற்சி பண்ணலாம். ஜெர்மனியில் ஈஸியாக எம்எஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த உடனே நிறையா பேர் அங்கே ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே நிறையா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால, அதனால எம்எஸ் அங்கே நிறையா பேர் பண்ணாதனால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத நிறையா பேர் சொல்லுவாங்க. இந்த ஸ்லைடில் நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்ஷியலி ஸ்காலர்ஷிப் இருக்குது, அப்படி இல்லைனா ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, அப்படி இல்லைனா அவங்களோட டியூஷன் ஃபீஸை மட்டுமே பே பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது. ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும், 2 ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே கட்டாயம் இந்த டாட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு. இந்த ஸ்காலர்ஷிப் வெறும் ஜெர்மனியில் மட்டும்தான் கிடைக்கும். ஜெர்மனியில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டிஸ் வேணாலுமே நீங்கள் எம்எஸ் பண்ணலாம். டாட் ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட ப்ரொஃபைல் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும், அதாவது உங்களோட பிஎஸ்சி ஸ்கோர் அதிகமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கணும், அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், பேப்பர் பப்ளிஷிங். ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் SOP, இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். அடுத்து எம்எஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸில் நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஜிஆர்இ ஸ்கோர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஜிஆர்இக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எம்எஸ் அப்ளை பண்ணலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட் ஃபாரின் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்ன்ற ஸ்காலர்ஷிப் ரொம்பவே அங்கே சிறந்ததாக இருக்கும்.
இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப். அதாவது அவங்க அக்காமடேஷனும் அவங்க எடுத்துக்குவாங்க, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் டியூஷன் ஃபீஸ், ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பே எடுத்துக்குவாங்க. எம்எஸ் கெமிஸ்ட்ரி எந்த கண்ட்ரீஸில் ரொம்ப நல்லா இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆஸ்திரேலியா, சைனா, அயர்லாந்து. இங்கே படித்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறையா பேர் நல்ல அவுட்கமில் இப்போ இருக்காங்க. ஸோ நீங்களும் எம்எஸ் ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூட்ஸில் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி கண்ட்ரீஸை சூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் நீங்கள் vmakescholars.com வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா செலக்ட் நேஷ்னாலிட்டி, இங்கே உங்களோட நேஷ்னாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிசையர்ட் லெவல் ஆஃப் ஸ்டடி, இங்கே மாஸ்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்ட்ரீஸ் லுக்கிங் இன் டு, நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ்லனா நீங்கள் போய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரீஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபீல்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன், இங்கே கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுந்த எல்லா ஸ்காலர்ஷிப்ஸுமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஷார்ட் பைல போய் டெட்லைன்னு போட்டிங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டைப், அதாவது ஃபுல்லி ஃபண்டிங், ஃபுல்லி ஃபண்டிங் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அது சம்மந்தமாக வரும். அப்படி இல்லை வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது மட்டும் வரும். பார்ஷியல் ஃபண்டிங்காகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி அது மட்டும் இல்லை, ப்ரொவைடர் அப்படின்னா எந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து யார் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இது வழியாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.